இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாளும் தங்களது அணியை மாற்றிக்கொள்ளும் கட்சிகளுக்கும் திமுகவிற்கும் போட்டியில்லை. திமுகவிற்கும் மோடிக்கும் தான் போட்டி என தருமபுரி மாவட்டம் இண்டூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பேச்சு. இந்தியா கூட்டணியில் தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி போட்டியிடுகின்றார். அவரை ஆதரித்து தருமபுரி மாவட்டம் இண்டூர் பேருந்து நிலையத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில், மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் முன்னிலையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக பொதுச் செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாளும் தங்களது அணியை மாற்றிக்கொள்ளும் கட்சிகளுக்கும் திமுகவிற்கும் போட்டி இல்லை, திமுகவிற்கும் மோடிக்கும் தான் போட்டி. ஆனால் இந்தியாவின் பிரதமர் மோடிதான் ஆட்சிக்கு வந்தால் திமுகவை தொலைத்து விடுவேன், அழித்து விடுவேன் என்று வீரவசனம் தினந்தோறும் பேசி வருகின்றார். இந்திய தேசத்துக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வந்ததோ அன்றெல்லாம் முதல் குரல் கொடுப்பது திமுக என்றார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் போர் நிலவிய நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் அமைதியாக இருந்த காலத்தில் இந்திரா காந்தியை வரவழைத்து அவரிடம் 6 கோடி ரூபாய் நிதி கொடுத்தது திமுகவும் அதன் தலைவர் டாக்டர் கலைஞர்தான் என தெரிவித்தார். பெண்களுக்கு உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்றார். கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்றார். அது மட்டுமில்லாமல் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகிறார். பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் போன்ற பல்வேறு திட்டங்களை வழங்கிய தளபதி, ஆட்சியை ஆதரிக்க இங்கு வந்து உள்ளீர்கள். தளபதி ஆட்சியில் பெண்களுக்குத்தான் முதல் மரியாதை. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கடும் வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான பேர் மாண்டு போனார்கள். பலர் வீடுகளை இழந்து தவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் தமிழகம் எட்டி பார்க்காத மோடி அந்த சமயத்தில் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்படிப்பட்ட இவர் ஜனநாயகத்தை பற்றி பேசலாமா என கேள்வி எழுப்பினார். இக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், விவசாய தொழிலாளர் அணியின் மாநில துணைத் தலைவர் இன்பசேகரன், மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் தர்மச்செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆட்சி சொன்னார சார், எனக்கு 53 வருஷம் தலைவருடைய மடியில் வளர்ந்தவன் நான். ஆனாலும் அந்த இமயத்தின் மடியில் 53 வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு தலையந்தல் மூர்ந்தல்ல. ஏனென்றால் அவரை அடிமொழி காணாத அருணீஸ்வர மாதிரி தலைவர் அவர், அப்பேற்பட்டவர். அவரையே மிஞ்சினார் நான், எனக்கு தலைவரை தவிர வேற யாரும், அண்ணாவுக்கு அடுத்து தலைவரை தவிர எனக்கு யாரும் உலகத்தில் பெரியவரான கருதுல. ஆனால் ஒரு இடத்தில் நான் பார்த்த பிள்ளை தான், ஆனால் தோளுக்கு பின் தோழனாகி இன்னைக்கு தலைவருக்கு பின் தலைவராகியிருக்கா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு என்னன்னு கேட்டார், ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டில் சொன்ன மாதிரி சொன்னார், வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்றவுடன் பத்திரிகைக்காரர் ஒரு கேள்வி கேட்டான், நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்போ சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல, எனக்கு ஓட்டு போடாத மக்களும் வாழ்த்துகிற அளவுக்கு நான் ஆட்சி நடத்த விரும்புகிறேன்னு சொன்னார். இதுதான்டா ஜனநாயகம், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், by the people and for the people. ஆப்ரஹாம் சொன்னானே அதுக்கு ஈக்குவலான கொட்டேஷன் தளபதி சொல்லியிருக்கார்.